இலங்கையில் மேலும் பலருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி. 202 பில்லியன் ரூபாவை அச்சிடுவதற்கு தயாராகும் இலங்கை மத்திய வங்கி. புத்தாண்டு தினத்தில் மேல்மாகாணத்தில் திடீரென குவிக்கப்பட்ட காவல் படை. கைமாறப்போகும் அதிகாரம் மஹிந்தவுக்கு பதில் ஜார். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பங்கள். நீடிக்கும் மழையுடனான காலநிலை. இன்றைய வானிலை. புதிய வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம். வெளியானது புதிய அறிவிப்பு. சீமெந்தின் விலை திடீர் அதிகரிப்பு. 18 வயது பூர்த்தியானவுடன் தேர்தல்களில் வாக்களிக்க விசேட ஏற்பாடு. நாட்டை விட்டு வெளியேறிய லட்சக்கணக்கானோர் வெளியானது காரணம். இலங்கையில் ஒமிக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 48 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே நேற்று தினம் அடையாளம் காணப்பட்ட 41 ஒமிக்ரான் தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசில் குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். 177 மாதிரிகளில் 41 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் சிலர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் சிலருக்கு சிகிச்சை மையங்களில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. சிலர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். புத்தாண்டில் மக்கள் தமது கடமைகளை செவ்வனை முன்னெடுத்துச் செல்ல நாடு முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி 202 பில்லியன் ரூபாவை அச்சிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அக்டோபர் மாதம் 14 பின்னர் பணம் அச்சிடப்படவுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டில் இதுவரையில் 825 பில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை 48.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியிலான பிணைமுறைகளையும் அரசாங்கம் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் 33.5 பில்லியன் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகர் உட்பட மேல்மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தல், மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் செயற்படுபவர்களை கைது செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அதேவேளை தேவைப்பட்டால் நிரந்தரமாகவும் தற்காலிகமாகவும் விசேட வீதி தடைகள் ஏற்படுத்த படம் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களை கண்காணிப்பதற்காக நேற்று முதல் கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தை அண்டியுள்ள பகுதிகளில் காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலி முகத்திடலில் விசேட வாகன தரப்பிடம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணித்தியாலமும் போக்குவரத்து காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மருத்துவ தேவைகளின் நிமித்தம் ஓய்வு தேவைப்படுவதால் பதில் பிரதமர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக அரசு தரப்பை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து வரும் வாரங்களில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறும் எனவும் இதற்கான ஏற்பாடுகள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்தோடு முக்கியமான சில அமைச்சர் பதவிகள் கைமாற்றப்படவுள்ளதுடன் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படவுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, பதில் பிரதமர் பதவி குறித்து விவகாரமும் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. பசில் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமை இதுவரை துறக்காததால் ஷமல் ராஜபக்ஷ அல்லது தினேஷ் குணவர்த்தன ஆகிய இருவரிலொருவர் பதில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறிருப்பினும் பசிலுக்கு எதிர்ப்புகள் இல்லாதுவிட்டால் அவரே பிரதமர் பதவியை வகிப்பார் என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சியம்பலாவ பிரதேசத்தில் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவிக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கோவிட் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எஜ்எம் ஷெகானி ஷெவ்வதி என்ற 15 வயதுடைய மாணவி தனது காதலனுடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 29 கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரது மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். அவர் கல்வி கற்ற பாடசாலையில் மேலும் சில மாணவிகள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவியின் பெற்றோர் மற்றும் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 31 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
ஆன்லைன் கேட்கைநுரைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசியில் இளைஞருடன் காதல் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலம் ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இன்று முதல் மணலகழ்விற்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக புவிசரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மண், மணல் அகழ்தல் மற்றும் கல் ஆகியவற்றை அகழ்வதற்கு கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்கும் நடவடிக்கைகள் ஒரே நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புவிசரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்திற்கு வருகை தந்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அதன் தலைவர் அனுரவல் பல தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் புவிச்சரித்திரவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் கிளை அலுவலகங்களில் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 50 கிலோ எடை கொண்ட சீமெந்தின் விலை 100 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு மூடை சீமெந்தின் விலை 1375 ரூபாவிற்கு விற்பனை செய்ய உள்ளூர் சீமெந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 18 வயது பூர்த்தியானவுடன் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 18 வயதினை பூர்த்தி செய்வோரின் பெயர்கள் பிரதான தேர்தல் இடாப்பில் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக தற்காலிக அடிப்படையில் பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்வதன் மூலம் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான சட்ட அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. இதன்படி 2003-6-1 முதல் 2004-1-31 வரையில் பிறந்தவர்கள் தேர்தல் இடாப்பில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கோர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு மத்தியிலும் இவ்வருடத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றோர் தொகை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 120,000 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டாருக்கு 30,000 பேரும், சவுதி அரேபியாவிற்கு 27,000 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 20,000 பேரும், தென்கொரியாவுக்கு 1,400 பேரும், சிங்கப்பூருக்கு 1,100 பேரும், சைப்ரஸிற்கு 1,600 பேரும், ஜப்பானிற்கு 800 பேரும் சென்றுள்ளனர். இலங்கையில் மேலும் பலருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. 2 பில்லியன் ரூபாயை அச்சிடுவதற்கு தயாராகும் இலங்கை மத்திய வங்கி. புத்தாண்டு தினத்தில் மேல்மாகாணத்தில் திடீரென குவிக்கப்பட்ட காவல் படை. கைமாறப்போகும் அதிகாரம் மஹிந்தவுக்கு பதில் ஜார். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பங்கள். நீடிக்கும் மழையுடனான காலநிலை. இன்றைய வானிலை. புதிய வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம். வெளியானது புதிய அறிவிப்பு. சீமெந்தின் விலை திடீர் அதிகரிப்பு. 18 வயது பூர்த்தியானவுடன் தேர்தல்களில் வாக்களிக்க விசேட ஏற்பாடு. நாட்டை விட்டு வெளியேறிய லட்சக்கணக்கானோர். வெளியானது காரணம்.